श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबुद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்னைய தினத்துல அதிமானுஷஸ்தவத்துல ஏழாவது ஸ்லோகம் நாம சேவிக்க போறோம். ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் அத்தியுதமான ஸ்ரீசூக்திகள். அதுலயும் அதிமானுஷஸ்தவத்துல ஆரம்பத்துல வேதாந்தம் சொல்ற மாதிரி இருந்துருக்கோம். ஆனா பின்னாடி போக போக ஒவ்வொரு பகவத் அனுபவமும் இருக்க அப்படியே கண்ணில் செலம் வர மாதிரி இருக்கும். அது எம்பெருமானுடைய ஒரு அதிமானுஷமான கிருத்தியங்களை செயல்களை அங்கே ஆழ்வான் அனுபவித்தது. ஏகாந்த மங்கள குணாஸ்பதமஸ்தஹேஜம் நித்யம் பதம் தவயதா ததேவ தேவ ஆம்நாயதே ததிஹ விஸ்வவிரூப ரூபம் தேனைவ நன்விதம் அசப்தம் அரூபம் ஆகு. பெருமாளுக்கு திவ்யமங்கள விக்கிரகத்தோடு நம்ம பெருமாளை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அற்புதமான சேவை. ரங்கநாசனா சேவிக்கிறோம், தேவ பெருமாளா சேவிக்கிறோம், திருவேங்கடமுடியானா சேவிச்சுட்டு இருக்கோம். எந்த பெருமாளாக தான் சேவிச்சாலும் கூட நமக்கு அப்படியே அந்த பெருமாள் மனசில் அப்படியே நின்றுன்னு இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், திருவேணி, ஸ்வரூபம், இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் ஸ்வரூப ரூப குண விபவம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஒவ்வொன்றுமே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார். ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறதுனாக்க ஸ்வரூபம் ரூபம் விபவம் குணம் விபூதி இப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு இருக்கோம். ஸ்வரூப ரூப குண விபூத்தின்னு சொல்றோம். இந்த ஸ்வரூபன்றதுக்கு முதல்ல ஒரு டெஃபினிஷன் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மீதி அப்புறம் மீதி எல்லாம் சொல்லி சொல்றலாம். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா, ஸ்வரூபம்ன்றது ரகசிய திரைதாரத்துல சுவாமி சாதிக்கிற தனக்கு அசாதாரணமாக அது ஒன்றுத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு குணத்தை இட்டு எப்பவும் விட்டு பிரியாததாக குணத்தை இட்டு அந்த வஸ்துவனுடைய இருப்பை சொல்லுவது இருந்துட்டு இருக்க அதுதான் ஸ்வரூபம்னு சொல்லி சொல்றதுன்னா. உப்புன்னு ஒரு பதார்த்தத்தை சொல்றோம். அந்த உப்புன்னு பதார்த்தத்தை சொல்லச்சு அதனுடைய ஸ்வரூபம் என்ன, உப்புனுடைய ஸ்வரூபம் என்னன்னா, ஒரு கிறிஸ்டலா வெள்ள வெளியில்னு இருக்கிறது அது ஸ்வரூபம் இல்லை. இல்லை அது சாலிடாக அது வந்து கனிபூத்தமாக இல்லாத அது வந்து பொடியாக இருக்கோ அதெல்லாம் ஸ்வரூபம் இல்லை. அதுக்கு உப்பு கரிக்கிறது தான் ஸ்வரூபம். இது கிறிஸ்டலாக இருந்தாலும் சரி தூளாக இருந்தாலும் சரி அது கரிக்காத போயிடுத்தோம்னாக்கா அதை உப்புன்னே சொல்ல மாட்டோம் நம்ம. அப்போது அந்த வஸ்துக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான குணம், அசாதாரணமான குணம்னாக்க வேற எதுலையும் இல்லாத குணம், அதுல மாத்திரமே இருக்கக்கூடிய குணம். இன்னும் கேட்டா அசாதாரண குணம்ன்றது என்னன்னா, இந்த வஸ்துவை மீதி வஸ்துக்கள்ல இருந்து பிரிச்சு காமிக்கக்கூடிய குணம் என்று சொல்லணும். இப்ப இந்த வெள்ளையாவே பல பதார்த்தங்கள்லாம் இருக்கு, அத்தனை பதார்த்தங்களை காட்டிலும் இது உப்புன்றது வேறன்றது எப்படி பிரிச்சு காமிக்கிறதுன்னு கேட்டோம்னாக்க, இது போட்டால் கரிக்கிறது, வாயில் போட்டால் உப்பு கரிக்கிறது, ஆகையில இது உப்புன்றது வேறன்றது. வேற எதனாலையும் அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறதுனாலையோ வெண்மையாக இருக்கிறதுனாலையோ பொடியாக இருக்கிறதுனாலையோ இதனால இந்த உப்பை வந்து மீதி வஸ்துக்கள்லேருந்து பிரித்து காண்பிக்க முடியாது. அந்த ஆகையால இதுக்கு என்ன இருக்குன்னா, வெள்ளம்னு ஒன்று சொல்கிறோம். அந்த வெள்ளம்ன்றது உண்டையாக இருக்கா இல்லை சதுரமாக இருக்கா, தெற்கெல்லாம் பார்த்தோம்னா அச்சு இல்லை இருக்கும், அச்சு வெள்ளம்னு இருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா தான்
உண்டையா இருந்துட்டு இருக்கும் வெள்ளம். ஒவ்வொரு தேசத்துல ஒரு விஷயம். இந்த முன்ன ஒரு வாட்டி நான் பாம்பே போயிருக்கே பார்த்தேன், அந்த அங்க வந்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஒரு பெரிய ஒரு பானை மாதிரி ஒண்ணு இருக்கு, அது முழுசாவே ஒரு வெள்ளம், பாகு வெள்ளம், அத்தியுதமா ஒரு வெள்ளம் இருக்கு, அதுல இருந்து வெட்டி வெட்டி கொடுக்குறாவ. இப்போ எது சொன்னாலும் வெள்ளம் வெள்ளம் தான், அதனுடைய ரூபம் எப்படி இருந்தாலும் அந்த வெள்ளம்ன்றத நிரூபிக்கிறது மீதி வஸ்துவை காட்டிலும் இது வெள்ளம்ன்றத நிரூபிக்கிறது எதுனாக்க அதனுடைய ருச்சி, அதனுடைய ரசம். இந்த ரசத்தை கொண்டுதான் இது சொல்றோம். மாடுன்னு ஒன்னு சொல்றோம், பசுன்னு சொல்லி சொல்றோம், மாடுன்னு சொல்றோம். மாடுன்னா எத்த மாடுன்னு சொல்றது? இது எருமையும் எருமையும் பால் கறக்கிறதுனால அது மாடுன்னு சொல்ல முடியாது. ஆடு கூட தான் பால் கறக்கிறது, எருமை கூட தான் பால் கறக்கிறது. ஆகையால பால் கறக்கிறதுனால அது மாடுன்னு சொல்ல முடியாது. நாலு கால் இருக்கிறதுனால மாடுன்னு சொல்ல முடியாது. இப்ப மாடுன்னு சொல்றது எத்த கொண்டு மாடுன்னு சொல்லி சொல்றோம்னாக்க, இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான தர்மம்னு சொல்லி சொல்றது. அசாதாரணமான தர்மம்னாக்க இந்த மாட்டுக்கு கழுத்தும் கீழே அந்த இதும் கீழே தொங்கும், ஒரு சதை தொங்கும், அந்த சதைக்கு சாஸ்னான்னு பேரு. எதெல்லாம் சாஸ்னாதிமத்தாக இருந்துருக்கோ அந்த கழுத்து அந்த கீழே சதை தொங்குற மாதிரி எது இருக்கோ அதுக்குதான் மாடுன்னு விவகாரமே தவிர மீதிக்கெல்லாம் மாடுன்னு விவகாரம் இல்லை. ஆகையால அசாதாரண தர்மம்னு சொல்லச்ச ஏதோ வேதாந்தம் சொல்றேன் காலட்சேபம் சொல்றேன் நினைச்சிருக்காதுங்கோ உபநிஷத்துல. இது வந்து இத சொன்னாதான் ஆழ்வாருடைய ஆழ்வானுடைய சீசுக்தி நமக்கு புரிஞ்சுக்க முடியும், அதுக்காக சொல்ற வார்த்தை இது. ஆகையால மாட்டை மீதி வஸ்துக்கு மீதி ஜந்துக்கள்ல இருந்து எருமையில இருந்தோ இல்ல நாலு காலா இருக்கக்கூடிய ஒரு அஜம் ஆடுல இருந்தோ இதெல்லாம் காட்டுல இது வேறுபட்டதுன்னு தெரியப்படுத்துறது எதுனாக்க அசாதாரணமாக இருக்கக்கூடிய தர்மம் அந்த சாஸ்னாதி மத்தம். அந்த மாதிரி பெருமாளை மீதி சேத்தனன்களை காட்டிலும் அச்சேத்தனன்களை காட்டிலும் வேறுபட்டவராக பெருமாள் இருக்கேன்னு எந்த தர்மத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பெருமாள்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்படி எந்த தர்மத்தை கொண்டு வேறுபட்டதாக தெரிஞ்சுக்கிறோமோ அந்த தர்மம்தான் அவருக்கு ஸ்வரூபம், பெருமாளுக்கு ஸ்வரூபம்னு சொல்லி சொல்றோம். இப்ப பாருங்கோ, சேத்தனத்துக்கும் அச்சேத்தனத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அச்சேத்தனமாக இருந்துருக்கிற வஸ்து அது தன்னை தான் அறியும் நிலையில இல்லை, ஞானம் இல்லாத இருந்துருக்கு, ஞானசூன்யமா இருந்துருக்கு. ஒரு கட்டை இருக்கு, அதை கொளுத்தினாலும் அதுக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை. அதே அந்த கட்டையே கொண்டு போய் ரொம்ப உயர்வா வச்சிருந்தாலும் அதுக்காக அது ஒன்றும் பெருசா கொண்டாட போறது இல்லை. தள்ள வச்சுட்டு எடுத்து போனாலும் அது ஒன்றும் கொண்டாட போறது இல்லை. ரெண்டும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு ஞானமே இல்லாததுனால. இப்போ இந்த கட்டையை வந்து இதுக்கு அச்சேதனம்னு சொல்றது, சைத்தன்யம்ன்றது ஞானம். அந்த சைத்தன்யம் இல்லாததெல்லாம் அச்சேதனமாக இருந்துருக்கு. இன்னும் கேட்டால் சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடு இல்லாததெல்லாம் அச்சேதனம்ன்ற விவகாரத்தில் நாம் சொல்லிட்டுருக்கோம். சைத்தன்யம் இருக்கிறது இருக்கு அப்படின்னாக்க எல்லா வஸ்துக்கும் நாம்பெல்லாம் இருக்கும். அடித்தா வலிக்கிறது, இன்னொன்று நெருப்பு கிட்ட வந்தால் சுடுறது, நம்ம கைக்கு சுடுறதுன்ற உணர்கிறோம் நாம். இப்போ அச்சேதனத்தை காட்டிலும் சேத்தனன் வேறு, ஜீவன் வேறுன்னு சொல்றோம். சேத்தனன் அச்சேதனன் இவை இரண்டையும் காட்டிலும் ஈஸ்வரன் வேறையா இருந்துட்டு இருக்கான், அதுதான் அவனுடைய ஸ்வரூபம். இது ரெண்டு ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம் இருந்துட்டு இருக்க, அந்த குணம் ஈஸ்வரனை அதாவது பெருமாளை இந்த சேத்தனன்களை காட்டிலையும் அச்சேதனன்களை காட்டிலையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறது, அதை தான் அசாதாரணமான தர்மம்னு சொல்றது. அந்த தர்மத்தை பத்தி தான், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். பெருமாளுடைய ஸ்வரூபத்தை பத்தி சொல்லச்சே எல்லாரும் எப்படி சொல்லுவா அப்படின்னா, அகிலஹேய பிரத்யனேக கல்யாணேகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூப. கத்தியத்துல பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், அவரை காட்டிலும் நமக்கு வேற என்ன பிரமாணம் வேணுமா? எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு, ஞானானந்தைக ஸ்வரூப, ஞானஸ்வரூபமாக இருந்துருக்க, ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்க. ஆகையால ஞானமாக இருக்கிறன்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா வேதம் சொல்றது. ஞானஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கன்றது சொல்ற வாஸ்தவம். வேற எந்த ஒரு பதார்த்தமும் ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடாது, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த ஞானானந்த ஸ்வரூபமா இருக்கிறதுன்றது இருக்க, இந்த ஞானானந்த ஸ்வரூபத்துன்றது
மீதி சேத்தனா சேத்தனங்கள்லேருந்து எம்பெருமான பிரித்து காமிக்கிறதா ஆகும். முக்தாளும் ஞானஸ்வரூபமாக தான் இருக்கா, நம்மளுடைய ஆத்மா இருக்கா, இந்த ஆத்மாவும் ஞானஸ்வரூபமாக தான் இருந்துட்டுருக்கு, ஆனந்த ஸ்வரூபமாக தான் இருந்துட்டுருக்கு. அங்கே நித்தியசூரிகள்லாம் இருந்துட்டுருக்கா, முக்தாள்லாம் இருக்கா, அவள்லாம் ஞானானந்த ஸ்வரூபமாக தானே இருந்துட்டுருக்கா. அப்போ பெருமாளை காட்டிலும் பிரித்து காமிக்கிறதுன்றது என்ன இருந்துட்டுருக்கு? இந்த ஒரு குணத்தினால பெருமாள் மீதி பேரை காட்டிலும் பிரித்ததாக ஆயிடுவேறன்னா, பிரிஞ்சதாக ஆயிடுவேறன்னா, இந்த குணம் போய் அசாதாரணமான குணமாக ஆகுமா? ஆகாது அப்படின்னு. அதுக்காக தான் விலக்ஷண அனந்த ஞானானந்த ஸ்வரூபா என்று சொல்கிறார். எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஞானானந்த ஸ்வரூபம்ன்றது இருந்துட்டுருக்க, அது விலக்ஷணமாக இருந்துட்டுருக்கு. மீதி பேரிடத்துல நித்யாளிடத்துல முக்தாளிடத்துல இருக்கக்கூடிய ஞானானந்த ஸ்வரூபத்தை காட்டிலும் இது வேறுபட்டதாக இருந்துட்டுருக்கு, அனந்தமாக இருந்துட்டுருக்கு. கொள்ள குறைவில்லைன்னு சொல்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் குறையாததாக இருந்துட்டுருக்கு, அளவிட முடியாததாக இருந்துட்டுருக்கு பகவத் ஸ்வரூபம்னு சொல்லி சொல்ற. எந்த விதத்துல வேறுபட்டு இருக்கு? வேறுபாடுன்னு பொதுவாக சொன்ன போருமா அப்படின்னா, விலக்ஷணானந்த ஞானானந்த ஸ்வரூபம்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இவாள்லாம் முக்தாளோ நித்யாளோ இவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஞானானந்த ஸ்வரூபம்ன்றது பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது. நித்யர்கள்லாம் எப்பொழுதுமே ஞானானந்த ஸ்வரூபர்களாக இருக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பிக்கிறார். அந்த சங்கல்பத்தினால ஏற்பட்டது அவர்களுக்கு. அதே மாதிரி முக்தாள் ஆயிட்டாளா, சரி இனிமே இவா ஞானானந்த ஸ்வரூபாளா ஆகட்டும் என்று சொல்றார். இப்படி எம்பெருமா ஒருத்தருடைய ஒரு சங்கல்பத்தினால, பெருமாளுடைய நியமனத்தினால வரக்கூடிய ஞானானந்த ஸ்வரூபம் மீதி பேருக்கெல்லாம், இவரது விலக்ஷண ஞானானந்த ஞானானந்த ஸ்வரூபமாக இருக்கு எம்பெருமானுடைய திவ்யமங்கலம், அதாவது ஸ்வரூபம்ன்றது. இவருக்கு என்னன்னா இயல்பாகவே ஞானானந்த ஸ்வரூபமாக இருந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்றார். இன்னொரு விஷயம், அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்த ஸ்வரூப. ஸ்வேதர தன்னை தவிர மீதியாக இருந்துருக்கிற சமஸ்த வஸ்து விலக்ஷண, எல்லா வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டவராக, சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் வேறுபட்டவராக ஞானானந்த ஸ்வரூபமாக திகழ்கிறேர். இதில் முக்கியமான காரணம் என்னென்ன? ஹேய பிரத்யநீக கல்யாணிக தானத்துவம். பெருமாளிடத்தில் ஒரு துளி கூட தீய குணங்கள் கெட்ட குணம் எதுவுமே கிடையாதான். ஹேய பிரத்யநீக கல்யாணிக தானத்துவம், கல்யாணிக தானத்துவம் கல்யாண குணங்கள் மாத்திரம் இருந்துட்டுருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறது. இதை தான் பெருமாளுக்கு லட்சணமாக சொல்கிற ஸ்வரூபமாக சொல்கிறது பகவத் ஸ்வரூபன்றது. ஹேய பிரத்யநீக கல்யாணிக தானத்துவம் இதை ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லிச்சு உபயலிங்கம் என்றெல்லாம் சொல்கிறார். ஏகாந்த மங்கள குணஸ்பதமஸ்தஹேயம் நித்யம் பதம் தமயதஹ தத ஏவ தேவா. ஹே தேவா, அந்த பெருமாளை பார்த்து மங்களாசாசனம் பண்ற. தவ பதம் உம்முடைய ஸ்வரூபம், பதம்ன்ற சப்தத்தினால எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்லி சொல்றதுன்னு சொல்ற. இதுல வைகுண்ட சப்தம் இருக்க, மூணு விஷயத்துல வைகுண்ட சப்தத்துக்கு பிரயோகம் இருந்துருக்கு. அதாவது பெருமாள் எழுந்துருள் இருக்கிற லோகத்துக்கு வைகுண்டம்னு பேரு, அந்த இடத்துக்கு தேசத்துக்கு வைகுண்டம்னு பேரு, பெருமாளுக்கே வைகுண்டகான்னு பேரு. வைகுண்ட புருஷோத்தமஹா சஹஸ்ரநாமத்துல சொல்லச்சு, அந்த பெருமாளுக்கே வைகுண்டம்னு ஒரு திருநாமம். ரெண்டு, யார் அந்த பெருமாளை ஸ்ரீ வைகுண்டத்தில் இப்படி அனுபவிக்கிறோமோ நமக்கும் வைகுண்டம்னு பேர். ஏன்னா அந்த அனுபவத்தில் ஒரு தடங்கள் இல்லாமல் பரிபூர்ணமான பிரம்மானுபவம்ன்றது நமக்கு ஏற்படுறதுனால வைகுண்டம்னு பேர். இந்த பதம்னு சொல்லிச்சே ஸ்தானம்னு எல்லாம் அர்த்தம். இது ஸ்தானத்தோட மாத்திரம் இல்லை, விஷ்ணு புராணத்தில் சொல்லச்சே சமஸ்தேயாஹிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம். விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம், விஷ்ணு என்று சொல்லக்கூடிய உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தானம் அப்படின்னா, ஸ்தானம்ன்றது இந்த இடத்துல ஸ்வரூபத்தை சொல்றது,
எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தான் சொல்றது. தவ பதம் உம்முடைய ஸ்வரூபமானது ஏகாந்த மங்கள குணாஸ்பதமஸ்தகேயம் நித்யம் பதம் தமயதா தத ஏவ தேவ யதஹா நித்யம். யாதொரு காரணத்தினால நித்தியமாக இருந்துருக்கோ எல்லா காலத்திலையும் இருந்துருக்கோன்னார். இதுல பகவத் ஸ்வரூபம் எல்லா காலத்திலையும் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவதார காலத்துல பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகத்தை எடுத்துக்கிறேர், திவ்யமங்கள விக்கிரகம் பல அவதாரங்கள்லாம் எடுக்கிறேர். அந்த அவதாரம் எந்த காரணத்துக்கோசரம் எதா எதாஹி தர்மசிய கிளானிர் பவதி பார்த்திவ அபியுத்தானம் அதர்மசியன்னு சொல்லச்சு, அதர்மம் மேலோங்கி தர்மத்துக்கு ஒரு அழிவு ஏற்படும் பொழுது அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்றேன்னு சொல்லி சொல்றார். அப்போ அவதார காலம் முடிஞ்சிடுத்துனாக்கா தன்னடி சோதிக்கு எழுந்துருளி விடுறார் பெருமாள். அப்போ அந்த அவதாரம்லாம் எல்லா சமயத்திலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பகவத் ஸ்வரூபம் இருந்துருக்க, பகவத் ஸ்வரூபம் எப்பவுமே இருந்துருக்கு, பகவத் ஸ்வரூபம் விபுவாக இருந்துருக்கு, எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு, இப்படிலாம் இருக்கச்சு. அந்த பெருமாள் நித்யம் ஏகாந்த மங்கள குணாஸ்பதம், மங்கள குணாஸ்பதம் மங்கள குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கின்றன. பின்னர் எத்தனையோ பேர் நல்லவாழ்லாம் இருந்துருக்கா, அவள்லாமும் மங்கள குணாஸ்பதத்துன்றது அவளிடத்துலயும் இருந்துருக்கோம் இல்லையோ. அவள்கிட்ட இவருன்றது மாத்திரம்தான் இருக்கேன்னா, தர்மபுத்திரர் இருந்தே அவர் மாதிரி யாருமே கிடையாது. அதே மாதிரி இமான் தாத்தா மனு இப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்தருள் இருந்திருக்கா, அவள்லாம் மங்கள குணாஸ்பதமாக தானே இருந்துருக்கா. ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் மகான்னு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்றோன்னாக்கா அவளிடத்துல ஒரு மங்கள குணம் இருக்கிறதுனால, மங்கள குணங்களுக்கெல்லாம் அவள் இருப்பிடமா இருக்கிறதுனால மங்கள குணாஸ்பதம்னாலதானே அவளை சொல்ற. அப்படின்னா ஏகாந்த மங்கள குணாஸ்பதம்னு அதுக்கோசம்தான் இன்னும் ஒரு சப்தத்தை கூட சேர்த்திருக்கு. வெறும் மங்கள குணாஸ்பதம் இல்ல, ஏகாந்த மங்கள குணாஸ்பதம்னு சொல்லியிருக்க. பெருமாளுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய மங்கள குணங்கள் என்ற மங்கள குணம்ன்றது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாமே பாக்குறோம் ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. அபிகமனம் முடிஞ்ச உடனே, அதாவது அபிகமனம்ன்றது காத்தால பிராத்த சந்தியாவனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெருமாள் சன்னதியில போய் நாம கத்தியத்தை சொல்லி பெருமாளிடத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி வரச்சே மங்களமான வஸ்துக்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த மங்களமான வஸ்துக்கள்னா தீபத்தை பார்க்கறது, கண்ணாடியை பார்க்கறது, அப்புறமா மஞ்சளை பார்க்கறது, இதெல்லாம் மங்களமான வஸ்துக்கள். இந்த வஸ்துக்கள்லாம் பார்க்கறதெல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கு. இதில் ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அனுபவத்தில் வரச்சே நாவல் பக்கத்தில் ஐயா சுவாமி எழுந்திருந்த சுவாமி நித்தியம் கார்த்தால குளத்தில் ஏழி எழுந்திருளி தீர்த்தமாடி அங்கேருந்து அந்த திருப்பகுள்ள எடுத்துட்டு அங்கேயே சந்தியாவந்தநாதிகள்லாம் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு பெருமாள் திருவாரசனத்துக்காக கையில் தீர்த்தம் எடுத்துட்டு தோளில் திருப்பகுடலை எடுத்துட்டு தள்ள வேஷ்டி திருப்பரியூரட்டத்தை வச்சுண்டு அங்கேருந்து ஒரு பிரம்ம தேஜஸோடு எழுந்தொள்ளுவேர். அதை சேவிக்கிறதுக்கே ஒரு பெரிய காண கண்ணாயிரம் வேணும்னு சொல்லுவாளே, அது பாக்கியம் பண்ணினவா தான் அப்படி இருக்கிற பெரும் அவளை சுவாமியை சேவிக்க முடியும். அந்த மாதிரி சன்னிவேசத்தில் நான் சின்ன பையன், எனக்கு அவ்வளோ அப்பெல்லாம் அதாவது அவர் என்ன பண்ணுவார்னாக்க, ஆற்றுக்கு வந்த பிற்பாடு பிரம்மஹத்தியம் பண்ணிட்டு அபிகமனத்தை பெருமாள் சன்னதியில் போய் அபிகமனத்தை முடிப்பார். அபிகமனத்தை முடிச்சுட்டு வெளியில் வருவார். வெளியில் வந்தால் அந்த இடத்துல அவுபாசன கால் இருக்கும், அவுபாசனம் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல அவுபாசன அக்னி இருக்கும், அந்த அக்னியை பார்ப்பேர். அங்கேயே தான் தீபம் இருக்கு, அக்னி இருக்கு, இதெல்லாம் மங்களமும் இல்லையோ, இதெல்லாம் அவுபாசன அக்னியை பார்ப்பேன், தீபத்தெல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறமா அந்த தாவாரத்துக்கு முன்ன ஒரு கம்பம் இருக்கும், அந்த கம்பத்துல ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடிய அவர் பார்த்துப்பேன். நான் சின்ன பையன், எனக்கு நான நினைச்சு பார்த்துப்பேன். அப்பப்ப மூஞ்சி முகத்தை பாத்துக்கிறார, என்ன திறமன் கிரமன் அழியாத இருக்கன்னு பாத்துக்கிறாரா, என்னத்துக்கு பாத்துக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு நான் அப்பப்பன்னா அப்பப்ப பார்க்க மாட்டேன். எப்ப பாக்குறதுன்னு இந்த மாதிரி வந்த உடனே இந்த வெயில்ல வந்தோம் ஒரு கால திறமன் அழியாத இருக்குன்னு பாக்குறாரா, என்னத்துக்கு பாக்குறாருன்னு தெரியலையே நினைச்சுட்டு வாய்மண்டே இருந்துடும். அதுக்கப்புறமா ஆன்மீகம் சேவிக்க செய்துதான்
எனக்கு அவருடைய அனுஷ்டானத்தினுடைய விசேஷம் புரிஞ்சுது. அப்ப என்னத்துக்கு அந்த கண்ணாடியை பாக்குறாரு அப்படின்றது, அது சாஸ்திர ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. மங்களமான வஸ்துக்களை பார்க்கணும், கண்ணாடி பார்க்கறதும் ஒரு விஷயமா சொல்லிருக்குன்றது. இந்த மாதிரி விஷயத்துல வரச்சே அந்த மங்களத்துன்றது சகல பதார்த்தத்திலயும் இருந்துட்டு இருக்கு. ஆனா பெருமாளிடத்துல ஆனா அசாதாரணமான ஒரு மங்களத்துன்றது இருக்கு. மீதி பதார்த்தங்கள்ல இல்லாத அவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக ஏகாந்த மங்கள, அதுக்குதான் ஏகாந்த மங்கள குணாஸ்பதத்துவம் சொல்றது. பெருமாளிடத்துல மாத்திரமே இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற மங்களம் அந்த மங்கள குணத்துல அந்த ஏகாந்த மங்கள குணாஸ்பதம், அந்த மங்கள குணங்கள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருந்துட்டு இருக்க என்று சொல்ற. உண்மையில பார்த்தோம்னாக்க பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய மங்கள குணத்தை தான் ஏதோ கொஞ்சம் போறோம் துளி துளி இருக்கிறதா மீதி பேரண்டத்துல இருக்கச்சே அவரண்டேந்து திருடி வந்தது தான் இது மொத்தம். திருடி வந்ததுன்னா என்ன அர்த்தம், இவாளிடத்துல ஏதோ ஒரு துளி ஒரு லெவலேஷன் ஒரு பிந்து இருக்கிறத கொண்டு இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் மங்களத்துவம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையில இருக்கிற சம்பூர்ணமான மங்களத்துவம் எங்க இருந்துட்டு இருக்குன்னா பெருமாள்கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மங்களத்துவம் வேற எங்கேயுமே இருக்காது. ஏகாந்த மங்கள குணாஸ்பதம் ததுத்கர்ஷ சௌர்கி பரேஷாம் ஸ்துத்தியத்வாத்துன்னு சொல்லிருக்கு. எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தினால பரேஷாம் ஸ்துத்தியத்வாத்து, யா நம்மளிடத்துல ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா தான் எல்லாரும் நம்மள ஸ்தோத்திரப்படுவா, இவர் நல்லவன்னு கொண்டாடுவா. பெருமாளிடத்துல இப்படிப்பட்ட விசேஷமான குணங்கள் அது ஸ்வரூபத்திலேயே இருக்கிறதுனாலதான் எல்லாரும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா. ஆகையால ஏகாந்த மங்கள குண குணாஸ்பதம் அஸ்தஹேயம் ச, மங்கள குணங்கள்லாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஆனா ஒரு துளியுண்டு ஹேய குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பதார்த்தத்தினுடைய பிரயோஜனமே ஒன்றும் இல்லாத போயிடும். ஒரு திருஷ்டாந்தம் பாருங்களேன், கல்கண்டு பாயசம் சத்யாராதனை பண்ணுறா, நிறைய நன்னா கல்கண்டு நிறைய கல்கண்டு சேர்த்து பால் சேர்த்து சதுர வச்சு குங்குமப்பூலாம் போட்டு நிறைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு ரொம்ப திட்டமான ஒரு தித்தி போட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கா. துளி உண்டு அந்த கும்ப வாசனை வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் அதிகமாக இந்த சூடு பண்ணி தற்பிரயுக்தமாக கொஞ்சம் காந்தி போற மாதிரி ஒரு துளி உண்டு வாசனை வந்துடுத்துனாக்க இந்த பதார்த்தத்தில் இருக்கிற அத்தனை குணங்களும் போயிடும். இந்த சாப்பிடச்சே இது நன்னா தித்திக்கிறது, இது வாசனையா இருந்துருக்கு, இதுவா இருக்கு, நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்கா, திராட்சை போட்டிருக்கா, பாலில் இருந்துருக்கு, குங்குமப்பு போட்டிருக்கு அப்படின்னா கூட எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடும் கொஞ்சம் போறோம் அந்த வாசனை வந்துடுத்துனாக்க. அந்த மாதிரி பெருமாளிடத்துல அவருக்கே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய இத்தனை குணங்கள் மங்கள குணங்கள்லாம் இருந்துருக்கு, அதோட எங்கேயான ஒரு மூலையில ஹேய குணமும் துளி உண்டு உட்கானு இருக்குதா என்ன கேட்டா ஹேய குணம் துளுமே இல்லையா. அஸ்தஹேயன் இந்த வைசிஷ்டியம் சொல்லணும், அதாவது ஹேய குணம் இல்லாம ஒண்ணு மாத்திரம் போறாது. இவன் கெட்ட பையன் இல்லை அப்படின்னாக்கா அப்ப நல்ல பையனா, அடுத்தது சொல்லணும் கெட்ட பையனும் இல்லை நல்ல பையனும் இல்லை உதாசீனம், அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு இருப்பான் வந்துட்டு இருப்பான்னா அதனால அவனுக்கு ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. அவன் கெட்டவனா இல்லாத இருக்கணும், அதே சமயத்துல நல்லவனாவும் இருக்கணும், நல்லவனா மாத்திரமே தான் இருக்கணும். அதே மாதிரி பெருமாளுக்கு வரச்சே கல்யாண குணாகரத்துவம் இருக்கிறது வாஸ்தவம், ஹேய பிரத்யனீகத்துவமும் சேர்ந்து வரும். ஹேய குணம் இல்லாதது ஹேய குணங்களுக்கு எதிர்ப்பு தட்டாக இருக்கிறதும் சேர்ந்துதான், இதுதான் பெருமாளுடைய ஸ்வரூபம். வேற மீதி அதெல்லாம் என்னவனா இருந்துட்டு போட்டோம், பெருமாளுக்கு மீதி வஸ்துக்கள்ல இருந்து பிரிச்சு காமிக்கிறதுன்றது என்னன்னா ஹேய பிரத்யனீக கல்யாணிக்கு தானத்துவம் தான். அஸ்தஹேயம் ஹேய குணங்களை இல்லாமல் இருக்கிறது, ஹேய குணங்களுக்கு அடைக்கலமாக இல்லாமல் இருக்கிறது, இது ரெண்டும் தான் எம்பெருமானுடைய ஸ்வரூபம். அகில ஹேய பிரத்யனைக்கு கல்யாணிக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஜானானந்த இக்கஸ்வரூபன்னு சொல்றதுக்கு
ஹேய பிரத்தனீகத்துவம் கல்யாணிகதானத்துவம் தான் முக்கியம். மீதி பேரிடத்துல எங்கேயான ஒரு மூலையில ஹேயகுணம் இருந்துட்டு இருக்கும். நித்தியசூரிகளுக்கெல்லாம் இருந்துட்டு இருக்குன்னாக்க அது ஸ்வரூபம் இல்லை, இயல்பாக வந்ததில்லை, பெருமாள் அனுகிரகிச்சது இவன் இப்படி இருக்கட்டும்ன்றதுனால. ஆகையால நித்தியசூரிகளுக்கும் முக்தாளுக்கும் காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஹேய பிரத்தினைக்கு கல்யாணிக்கு தானத்துன்றது இயல்பாகவே இருக்கிறது, அதுதான் ஸ்வரூபம்னு சொல்லி சொல்றது. நித்யம் பதம் தவயதா தத ஏவ தேவ. இந்த ஏகாந்த மங்களாஸ்பதமும் அஸ்தஹேயமும் நித்தியமாக இருந்துருக்கிற எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி ஏதானோ சில சமயத்துல சில பேருக்கு இருக்கலாமோ என்னமோனாக்கா, அப்படி இல்லை, எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க. இததான் ததேவ ததிக விஸ்வ விரூப ரூபம். பெருமாள் எல்லா லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலக்ஷணமாக வேறுபட்டவராக இருக்கேர் என்று சொல்லச்சே, எத்தை கொண்டு வேறுபட்டவராக இருக்கேர்னாக்க, ததேவ ததிக விஸ்வ விரூப ரூபம் ஆம்னாயத்தை வேதத்துல சொல்றது பெருமாளுடைய ஸ்வரூபம் என்றது என்ன? அசாதாரணமான தர்மம், பெருமாளிடத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய தர்மம் எதுனாக்க, ஹேய பிரத்யனீக கல்யாணிக தானத்துவம். இதுதான் லோகத்துல இருக்கிறவாள் எல்லா வஸ்துக்களையும் காட்டிலையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறது. இங்க நம்மளிடத்துல ஒருத்தர் சில பேர் இடத்துல கல்யாண குணங்கள் இருக்கலாம், ஆனா கூடவே பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால ரஜஸ்தமஸ்தனுடைய காரியமும் கூடவே இருந்து, எவ்வளவுதான் நல்லவன் இருந்தா கூட ஒரு பிரகிருதி சம்பந்தத்தினால சில சமயங்கள்ல கோபம் வரதும் இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே ஹேய பிரத்தினிக்க கல்யாணிக்கு தானத்துன்றது இங்க இருக்கிறவா யாருக்கும் கிடையாது. சீமைக்குண்டத்துல போனவாளுக்கும் வருது, அவளுக்கு வந்திருக்கு ஹேய பிரத்தினி கல்யாணிக்கு தானத்துனா, அது சுவாபாவிகமா வரல, இயல்பா வரல, பெருமாள் இப்படி இருக்கட்டும்னு சங்கல்பிச்சிருக்கே தத்ரயுக்தமா வருது. சுவாபாவிகமாகவே ஹேய பிரத்தினிக்கு கல்யாணிக்கு தானத்துனாக்க யாரிடத்துல இருக்குன்னாக்கா, அது பெருமாள் இடத்துல மாத்திரம்தான் இருக்கு. ஆகையால லோகத்துல இருக்கிறதோ எல்லா லோகத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள் சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிற பெருமாள் அப்படின்றத விலக்ஷணமாக இருந்திருக்கிறது. விஸ்வவிரூப ரூபம், விஸ்வவிரூப ரூபம், லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள் அவைகள் காட்டிலும் வேறுபட்டதான ஒரு ஆகாரம் அந்த ஸ்வரூபத்தை உடையவராக இருந்திருக்கிற ஆம்னாயத்தை வேதங்களிலே சொல்லப்படுகிறது. தேனைவ அதே ரூபம் நன்விதம் அசப்தமருபமாகு. அந்த வேதமே பெருமாளை சொல்லச்சே அசப்தம் அரூபம் ஆகுஹு என்று சொல்ற வேதத்திலே சொல்லச்சு. பெருமாளை எப்படி குறிக்கிறது? ஏதோ ஒரு வஸ்து இருந்ததுன்னா மாடு இருந்ததுன்னா அந்த மாடுன்னு குறிக்கிறோம், குடம் இருந்ததுன்னா குடம்னு அந்த வஸ்துவை ஒரு சப்தத்தினால குறிச்சு குறிக்கிறோம். அந்த மாதிரி எதனா ஒரு சப்தத்தை கொண்டு பெருமாளை குறிக்க முடியுமா? அரூபமாகுஹு, பெருமாளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லி சொல்றது, ரூபமே இல்லைன்னு சொல்றது. இது எப்படி, இது ரெண்டும் எப்படி சமர்த்தனம் பண்றது என்று சொல்ற. நாமரூபங்க பெருமாளுக்கு பெயர் கிடையாது, சப்தம் கிடையாதுன்னாக்கா பெயர் கிடையாது, அதை குறிப்பிட முடியாது. அதாவது ஒவ்வொரு சப்தத்தையும் வாச்சியம் வாச்சகம் என்று சொல்றோம். இங்க கையில என் டேபிள் மேல ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன், இந்த புஸ்தகத்துக்கு புஸ்தகம்னு சொல்றோம். புஸ்தகம்ன்ற சப்தம் இருக்க இந்த சப்தம் புஸ்தகம்ன்ற பொருளை குறிக்கிறது. இதுதான் வாச்சியம் வாச்சகம்ன்றது, வாச்சகமா இருக்கிறது சப்தம், அந்த சப்தத்தினால வாச்சியம் குறிப்பிடப்படுவதாக பொருளாக இருக்கிறதுன்றது அந்த அர்த்தம் அந்த புஸ்தகம்ன்றது. அந்த மாதிரி பெருமாளுக்கு சொல்லச்சே, பெருமாளுக்கு பேரே இல்லை, உருவமே இல்லை, இப்படிலாம் அசப்தம் அஸ்பரசம் அரூபம் பெருமாளை தொட்டு பார்க்க முடியாது, அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு எல்லாம் சொல்லியிருக்க. இதுவும் சொல்லிட்டு பெருமாள் ஏகாந்த மங்கள குணாஸ்பதம் அஸ்தஹேயம்னு சொல்லியிருக்க, இது என்னது புரிஞ்சுக்க முடியலையே என்று கேக்குற. தேனைவ நன்விதம் அசப்தம் அரூபம் ஆகும். பெருமாள் இப்படி இருக்க ஆழ்வார் சாதிக்கிற ஆணல்லன் பெண் அல்லன் நல்லா அழியும் அல்லன் பதார்த்தங்கள்ல ஒரு வஸ்துவை எடுத்துட்டுவனா ஒரு சேதனை எடுத்துட்டாக்க அவன் ஆணாவாகவோ பெண்ணாவாகவோ இல்ல அலியாவாகவோ தான் இருக்கணும்.
மூணுமே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப என்னவா இருப்பார் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்ப்போம். ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லா அலியும் அல்லன். இதுக்கு என்ன தாத்பரியம்னு, உலகத்துல இருக்கிற இந்த பிரகிருத்தியில இருக்கிற வஸ்துக்களை நாம டிஃபைன் பண்ணச்சே இது ஆண் பெண் அலின்னு டிஃபைன் பண்றோம். இந்த டெபினிஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக பெருமாள் இருக்கேன்றது தான் அர்த்தம் அந்த இடத்துல. ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லா அலியும் அல்லன்றது. அதே மாதிரி அசப்தம், அஸ்பரிசம், அரூபம், ஆகுகு என்று சொல்லச்சே இவன் சப்தத்தால குறிக்கப்பட முடியாதவனாக இருந்துருக்கான். அதே மாதிரி அஸ்பரிசம் தொட்டு பார்த்தா இவரை தெரிஞ்சுக்க முடியல, ரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது, ரூபம்லாம் இல்லாதவனா இருக்கான்னாக்க, நாம பிரகிருத்தில நாம பார்க்கிற வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய சப்தமும் இந்த வாச்சிய வாச்சக பாவம்லாம் பெருமாள் இடத்துல சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். இந்த வாச்சிய வாச்சக பாவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக கடந்தவராக பெருமாள் இருந்துருக்கேர். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அசப்தம், அஸ்பரசம், அரூபம் ஆகு, ரூபம் இல்லாதவராக இருக்கேர்னாக்க, இந்த பிராகிருத்தமான கர்ம நிமித்தமான வரக்கூடிய சரீராதிகள், நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சரீரங்கள்னால கருப்பா இருக்கிறது, வெள்ளையா இருக்கு, நாலு காலோட இருக்கு, ரெண்டு காலோட இருந்துருக்கு, ஆறு காலோட இருந்துருக்கு, இப்படி எல்லாம் ஒரு ரூபம்லாம் அவருக்கு கிடையாது. இந்த ரூபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ரூபங்களை உடையவராக இருந்திருக்கார்னு சொல்லி சொல்றார். ஏன்னா பெருமாளுக்கு சொல்லச்சு ஆயிரம் திருமணம் பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே அப்படின்னு பெருமாளுக்கு பலபலவே சோதி வடிவுன்னு எல்லாம் சொல்லி பெருமாளை ஆழ்வார், மங்களா சாசனம் பண்றேர். அதே பெருமாளை சொல்லச்சு ஒண்ணுமே இல்லை, ஆண் அல்லன், பெண் அல்லன், நல்லா அழியும் அல்லன்னு எல்லாம் சொல்லி சொல்றேர். இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, லோக திருஷ்டமாக இருந்திருக்கிற பிராகிருத்திகமா பிரகிருத்தில இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சப்தங்கள்னால குறிப்பிடக்கூடியவனாக அவன் இல்லை, இவைகளுக்கெல்லாம் கடந்தவனாக அப்பாற்பட்டவராக இருந்திருக்கார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறார். அதிமானுஷ சேஷ்டித்தத்தை சொல்ல போற ஒரு ஸ்தவமாயிட்டபடினால பெருமாளுடைய ஒரு நிலை அதிமானுஷமாக இருந்துருக்கு. அதிமானுஷம் என்ன, இந்த பிரகிருத்தியே அதிக்கிரமிச்சு இருக்கு. இந்த பிரகிருத்தியில இருக்கிறதுல வஸ்துக்களை எதையுமே எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தோட நாம் துலனம் பண்ண சமமா வச்சு எதையும் நாம் கணனம் பண்ண முடியாதுன்றத தெரியப்படுத்துறது இந்த ஸ்லோகத்தினால. இது ஆழ்வானுடைய அனுபவம், ஆழ்வார்களுடைய அனுபவத்தோட உபனிஷத் வாக்கியத்தை அப்படியே கொடுத்துருக்க. நன்விதம் அசப்தம் அரூபம் ஆகுஹு அப்படின்னு லோகத்துக்கெல்லாம் விலட்சணமாக இருந்துருக்கிற இந்த ரூபத்தை எம்பெருமானுடைய ரூபத்தை அசப்தம் அரூபம்னு ஆகுகு எது சொல்றது, வேதம் ஆகு, வேதம் சொல்றதுன்னு சொல்றோம். அப்படியே வேதத்துல இருக்கிற சப்தத்தை அப்படியே சொல்ற, ஆழ்வாருடைய அனுபவத்தை அப்படியே சொல்ற. இதெல்லாம் தான் ஆழ்வானுக்கு ஒரு ஏற்றம். எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அந்த ரீதியில நாமளும் எம்பெருமான அனுபவிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.